சங்கீதம் 141 ரெண்டு வாசிக்கு பார்க்கலாம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். ஆக தூபபடுங்கிறது ஜபம். ஜபம் ஒருவன் பாவம் செய்தால் ஜபம் பாதிக்குது. அதனாலதான் பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பரிகாரமாக தூபபீடத்தின் கொம்புகளில் ரத்தம் பூசணுமா. பாவம் செய்தால் அந்த மனிதனின் பாவத்தினால் அவனது ஜபம் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு நிவர்த்தித்தா தூபபீடத்தின் கொம்புகளிலே ரத்தம் பூசணும். பாவம் செஞ்ச மனுஷன் ஜபிக்க முடியாதுங்க, உண்மையா ஜபம் பண்ண முடியாது. என பாவம் குறுக்க நிற்கிறது. அதனாலதான் பக்தன் சொல்லுகிறார் சங்கீத 66:18 வாசித்து பாருங்க. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கர்த்தர் விண்ணப்பத்துக்கு செவி கொடுமா. அக்கிரம சிந்தை இருந்தா ஏன் செவி கொடுக்க மாட்டார்? குறுக்க நிக்குது பாவம். ஆக பாவம் குறுக்க நிக்கிறதுனால ஜபம் கேட்கப்படாது. உன் பாவம் ஜபத்தை பாதிக்கும். இன்னும் கூட ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3:7 அவர்களுடனே வாழ வேண்டும். விவேகம் இல்லாம வாழ்ந்தா ஜபம் பாதிக்கப்படும். புருஷருக்கு சொல்றார், புருஷர்களே ஜாக்கிரதையா இருங்க. உங்க கணவன் மனைவி உறவுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா ஜபத்துக்கு பாதிப்பு வந்துடும். அதனால விவேகமா வாடணும். எப்படி விவேகமா வாவது? மனைவியோட மன்னிக்கணும், மன்னிப்பு பெறணும், மனதுருக்கம் உள்ளவர்களா இருக்கணும், அவர்களுக்காக ஜபிக்கணும், விட்டு கொடுக்கணும் என்று விவேகமா எப்படித்தான் வாடணும் நம்ம. இது இல்லாததுனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல டிவோர்ஸ். ஏன் டிவோர்ஸ் நடக்குது? ஜபம் இல்ல. ஏன் ஜபம் இல்ல? பாவம். இப்படி எல்லாம் இருக்கும் போது என்ன காரணம்? அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் குடும்பம் சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை. நோ 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 நோ, இது காரணம் இல்ல, நீ சரியில்லை, அதனால ஜபம் இல்ல. ஜபம் இல்ல, குடும்பத்துல சாத்தான் உள்ள வந்துட்டான், பிரிஞ்சு போயிடுச்சு குடும்பம், கோர்ட்ல நாரிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் பலிபீடத்துக்கு வரணும். உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் மனைவியுடனே விவேகமாய் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கையில அப்படிப்பட்ட விவேகம் இல்லைன்னா முதல்ல ஜபம் கெட்டு போயிடும். இன்னைக்கு நான் கேட்கிற எத்தனை பேர் ஜபம் வாழ்க்கை சவுண்டா இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஏன் அப்படி இல்லை? பாவ நிவாரண பலியா பலிபீடத்துக்கு வரல. அதன் விளைவு தான் நிறைய பலிபீடம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. பலி செலுத்தி எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. இடிக்கப்பட்ட பலிபீடம், இடிக்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் இன்னைக்கு நீங்க செப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா, உங்க பலிபீடத்தை மறுபடியும் கட்டுங்க. சோத்திரம். ஓ, உங்க குடும்பம் ஆண்டவர் பக்கம் திரும்பிடும். ஹாலலோயா. ஆண்டவரின் பார்வை உங்கள் பக்கம் திரும்பிவிடும். ஹாலலோயா. உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுப்பார். ஹாலலோயா. ஹாலலோயா.